அடுத்து வருவது விரைவு செய்திகள். சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இயங்கும் ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழுவினால் சான்றளிக்கப்பட்ட விளம்பரங்களை மட்டுமே ஊடகங்கள் வெளியிட வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான கோ பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஊடக சான்று மற்றும் கண்காணிப்பு குழு மூலம் வழங்கப்பட்ட சான்று எண்ணுடன் கூடிய தேர்தல் விளம்பரங்களை மட்டுமே ஊடகங்கள் வெளியிட வேண்டும். இவ்வாறு அனுமதி இல்லாத தேர்தல் விளம்பரங்களை எக்காரணம் கொண்டும் நாளிதழ்கள், வானொலி, தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிடவோ ஒலிபரப்பவோ கூடாது என்று அவர் கூறியுள்ளார். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளையும் நடமாடும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளையும் மாநில சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 100 பேருக்கு பரிசோதனை செய்தால் அதில் 20 தொற்று உறுதியாகிறது என்றும், எனவே பொது இடங்களில் பரிசோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். மடிப்பாக்கம், தியாகராய நகர், மயிலாப்பூர் ஆகிய இடங்களில் அதிக அளவில் தொற்று பாதிப்பு பகுதிகள் உருவாகி வருவதாகவும், எனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சியினர் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாங்களும் டைட்டன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 4 நாட்களில் 38,372 நபர்கள் மேலே 83.05 லட்சம் நம்ம அபராதம் விதித்திருக்கோம். நமக்கு வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நோய் இல்லை. ஜான்வரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாடினோம், முன்னாடி தீபாவளி கொண்டாடினோம், ஜல்லிக்கட்டு இருந்தது, அதனால் நோயே பரவலை, நோய் கம்ப்ளீட்டாக போயிடுதுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பிப்ரவரி மாதம் வரைக்கும் அது இருந்தது. ஆனால் இப்போது உலக அளவில் பிப்ரவரியிலேயே ஏறுமுகமாச்சு. இந்திய அளவில் ஒரு 10,000 அளவுக்கு வந்தது. இன்றைக்கி 40,000 தாண்டி உள்ள நிலையில் நம்ம பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து. அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு கொரோனா பரவல் காரணமாக தடை விதிக்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் மூர்த்தி ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதே சமயம் தேர்தல் பிரச்சாரங்களின் போது முகக்கவசம் அணிவது, தனிமனித விலகலை அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் பின்பற்றுவது போன்றவற்றை அறிவுறுத்தும்படி தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதையொட்டி நடத்தப்பட்ட 3 சக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் தொடங்கி வைத்தனர். நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த பேரணி பேருந்து நிலையத்தில் முடிவடைந்தது. அங்கு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகளுடன் பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் அதிகாரிகளும் உறுதியேற்றுக் கொண்டனர். கோவை மாநகரில் 2013 தேசிய கொடி பொறிக்கப்பட்ட கேக்கை வெட்டி உண்டதாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக், காவல்துறை துணை ஆணையர் பர்வேஷ்குமார் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த கோவை நடுவர் நீதிமன்றம் இருவர் மீதும் தேசிய கொடியை அவமதித்ததாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது. அதிகாரிகள் இருவரும் அரசு ஊழியர்கள் என்பதால் அரசின் அனுமதியின்றி வழக்கு தொடரும்படி உத்தரவு பிறப்பித்திருக்க கூடாது என்று காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பத்திரிகை செய்தி அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட கோவை நீதிமன்ற உத்தரவையும் நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டார். தஞ்சாவூரில் மணிமண்டப வளாகத்தில் சுதந்திர இந்தியாவின் வைரவிழா புகைப்பட கண்காட்சியை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் அமைத்துள்ளது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் எம் கோவிந்த் திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்ளிட்ட விடுதலைப் போராட்ட தலைவர்களின் அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்கள் கொரோனா தொற்றுக்கு எதிரான முகக்கவசம் அணிதல் போன்ற அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தினார். இந்த கண்காட்சி வரும் புதன்கிழமை வரை காலை 9 முதல் இரவு 7 வரை திறந்திருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கைப்பற்றப்பட்ட வெடிமருந்துகளை இந்திய ராணுவத்தினர் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புமின்றி பத்திரமாக கற்றினர். தென்மண்டல ராணுவத்தின் வெடிகுண்டு அகற்றும் பிரிவினர் 3 முதல் 5 நாட்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர். சுமார் 10 டன் அளவுள்ள வெடிகுண்டுகள் பத்திரமாக அகற்றப்பட்டது. மாநில அரசின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்திய ராணுவத்தினர் மத்திய அரசு மற்றும் பாதுகாப்புத்துறையின் உதவியுடன் இப்பணியை மேற்கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே உலோக கழிவு ஆலை ஒன்றிலிருந்து வெடிக்காமல் கண்டெடுக்கப்பட்ட வெடிகுண்டுகளும் பத்திரமாக அகற்றப்பட்டது.